மீ டூ குற்றச்சாட்டில் சிக்கியிருந்த இந்த மாயா மேலே அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்கல்ல, இவங்க வந்து பயங்கரமாக மேனிபுலேட் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு லவ்வு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு காட்டி ஃபுல்லாக மயக்கிடுவாங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குத்தி குத்தி வேற மாதிரி மேனிபுலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க சொல்லியிருந்தாங்கல்ல, அதை இங்கே அப்படியே அப்ளை பண்ணுறாங்க இந்த மாயா அர்ச்சனா கிட்ட. எதிரெதிராக இருந்த ஆள்கிட்ட எல்லாரும் அந்த பீஸ் கூட இருக்கவங்கலாம் கண்டதுக்கப்புறமா, நான் நிஜமாகவே கைண்டுங்க, உங்கள் மேலே ரொம்ப அன்பை காட்டுறதுக்காக நான் நிறையவே ட்ரை பண்ணுங்க, அது உங்களுக்கு புரியலங்க அப்படின்னு சொல்லி 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 நம்ப வச்சு, ஓ அன்பை காட்டுறாங்களா, இப்படி ஒரு பப்ளிக் ஷோவில் டவுட்டாக இருக்கும், அர்ச்சனாக்கு அந்த டவுட் இருந்திருக்கும், இது நடிகுதா உண்மையாக சொல்லுதா அப்படின்னு நடிகுதுன்னு தான் தெரிஞ்சிருக்கும். சரி, இருந்தாலும் ஒருத்தர் அன்பை காட்டுறேன்னு வரும்போது அதை முற்றிலுமாக தவிர்க்க முடியாதுல்ல. சரி ஓகே, நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நம்ம இனிமே வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பழக ஆரம்பிச்சதும் பார்த்தீங்கன்னா, அப்படியே பழகி பழகி நான் ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கூடவே இருந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சுட்டே வந்துட்டு ஒரு பாயிண்டில் வந்து, இல்லைங்க என்னால் நடிக்க முடியாதுங்க, நான் வந்து ரொம்ப உண்மையாக இருக்கவங்க உங்களை மாதிரி, அதாவது இவங்களால் நடிக்க முடியாதுன்னா அவங்களால நடிக்க முடியுமா, அர்ச்சனா வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க அப்படி திருப்புறாங்க, உங்களை போல தான் எனக்கும் ட்ராமா அப்படின்னு நான் அப்போ சொன்னேன் கமல் சார் எபிசோடில். அப்போ நீங்கள் சொன்னீங்க சார் இவங்களால தான் சார் மற்றவங்களுக்கு ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க, அர்ச்சனா இவங்களுக்கு ட்ராமாலாம் கிடையாது, இவங்க கமல் சார் எபிசோடையே ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ணவங்க தான், கமல் சாரே இவங்களுக்கு முட்டு கொடுக்குறதுனால தான் மக்களுக்கு ட்ராமாவாக இருக்குது, அதனால மக்கள் அவரை கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா கூட இருந்து சப்போர்ட் பண்றவங்க தான் ஒவ்வொருத்தரா வெளியே போயிருக்காங்க, நல்லா கவனிச்சுங்க. கமல் சார்ல ஆரம்பிச்சு உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் வரை எந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்கிறாங்களோ, இவங்களுக்கு கூட நின்றுருக்காங்களோ, முட்டு கொடுத்துருக்காங்களோ, அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாரையுமே கேவலமா பேசியிருக்கிறாங்க இந்த மாயா, இதுதான் இவங்க கேம் பிளே. அப்போதுல இருந்து உனக்கு பிரச்சனை இருக்குன்னா அப்புறம் எதுக்கு இங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புங்க கைண்டுங்க, நான் அன்பா காட்டுறேங்க, நான் எல்லாரோட அன்பா தாங்க இருக்க ட்ரை பண்றேன் அப்படின்லாம் வந்து உருட்டுனீங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா தான், எதிரில் நின்று பாயிண்ட் பேசி அர்ச்சனாவை அடிக்க முடியாது, அதுக்கு என்ன பண்ணோம், ஓகே இப்படி ஒரு வலையை விரிப்போம், அன்பு ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராமாவில் சிக்கி தான் ஒவ்வொருத்தராக வெளியே போனாங்க. அதை எல்லாருக்கும் சொன்னதே இந்த அர்ச்சனா தான், அப்படி சொன்ன அர்ச்சனாவே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வட்டத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து இப்போ அர்ச்சனாவே இவங்க பிராண்ட் பண்ணுறாங்களாம் பிராண்டு. இன்னொன்று சில கமெண்ட்டில் கூட கேட்குறீங்க, நானும் பார்த்தேன் அந்த தேரி எடுத்துகிட்டு வர்றேன், சயின்டிஃபிக் ரிசர்ச் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுவார்ல ஒருத்தர், அந்த உருட்டு ரிவ்யூவர் என்ன சொல்றாருன்னா, அர்ச்சனா வந்து நடிக்கிறாங்களா அவங்க வந்து தகுதி இல்லையா, யார் தகுதி, மாயா வந்து ஓப்பனா இருக்கிறாங்களா, எது ஓப்பனா இருக்கிறது, மாத்தி மாத்தி பேசுங்க, அந்தர்பல்டி அடிங்க, கழுவி கழுவி ஊத்துங்க, கெட்ட வார்த்தையில திட்டுங்க, கெட்ட வார்த்தையில திட்டுங்க, சம்மந்தமே இல்லாம இவங்க பண்ற பழியெல்லாம் எடுத்துட்டு மத்தவங்க மேல போடுங்க, ஆனா எல்லாத்தையும் பண்ணுங்க, ஆனா நீங்க வந்து ஒரிஜினலா இருக்கீங்க, நீங்க வந்து கண்ணியமா கரெக்டா நேர்மையா ஒரு ஷோல பப்ளிக் ஷோல விளையாடுறாங்கல்ல, அது பேசிக்கா அடிப்படையிலே அது வந்திருந்தா தான் அது அந்தர் பல்ட்டிலாம் அடிக்காம கன்சிஸ்டண்டா விளையாட முடியும், அப்படி விளையாடுறவங்களை பார்த்து இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு வரோம், அது வந்து ஒரிஜினலா. இந்த உருட்டு வந்து போன சீசன்லயே உருட்டின உருட்டு தான், அதுவும் டூ இயர்ஸ் எண்ட்ல, இந்த ஒரு சீசன்லயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு உருட்டை உருட்டை வந்திருக்கிற அப்படி உருட்டுங்கள், அதை பார்த்துலாம் யாரும் சீரியஸ் ஆகாதீங்க. மாயாவுக்கு இல்லைன்னா தினேஷ்க்கு போகலான்னு வானுங்க, ஏன்னா வந்து இவங்க நோக்கம் அர்ச்சனாவுக்கு போயிடக்கூடாது, மக்கள் எந்த பக்கம் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கே போயிடக்கூடாது, அதனால மாயாவுக்கு கொடுங்க அப்படின்னு நேரடியாக கேட்க முடியாது, அதனால என்ன பண்ணுவாங்க, அடுத்த இடத்துல இருக்கிற நோ நாலாவது இடத்துல இருக்கிற தினேஷ்க்கு போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தினேஷ்க்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஓட்டில் இருந்து கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணோம்னா ஆல்ரெடி இருக்கிற இந்த பிஆர் ஓட்ஸ் எல்லாம் மாயாக்கு, ஏசி மெக்கானிக்ஸ் எல்லாம் வேலை பார்த்துருக்காங்களே அந்த ஓட்டெல்லாம் வந்து அந்த பக்கம் பூஸ்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த கேமை தான் இவங்க விளையாட்டு இருக்கிறாங்க, இதுங்கெல்லாம் வாடகை வாயுங்க, அதாவது அவரே சொல்ற அப்படி இல்லை, இங்கே வந்து நல்லவனுக்கு விளம்பரம் தேவையில்லை, கெட்டவனுக்கும் விளம்பரம் தேவையில்லைன்னார்ல, ஆனால் வாடகை வாய்களுக்கு விளம்பரம் தேவை, அந்த விளம்பரத்தை தான் இங்கே பண்ணிருக்கிறாங்க, அதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்காதீங்க, நீங்கள் ஓட் போடுங்க, அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணிட்டாங்கன்னா இதே வாய் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றை உருட்டும், அதுவும் ஒரு தேரி அப்படின்னு சொல்லும். ஸோ அதனால் அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இந்த சம்பவங்களை இந்த ப்ரமோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், நன்றி வணக்கம்.